श्रीरां जयराम जय जय राम श्रीराम जय राम जय जय राम प्रविश्यतु महारण्यं दण्डकारण्यमात्मवान् ததர்சராமோ துர்தர்ஷா மண்டலம் மிகவும் அழகான ஸ்லோகம் ஆரண்ய காண்டத்தினுடைய பிரதம ஸ்லோகத்தில் மொத்தம் அயோத்தியா காண்டத்தை சங்கிரஹித்து கொடுக்குறார் அயோத்தியா காண்டத்தினுடைய எஸ்என்ஸ் என்ன என்கிறத இங்கே சொல்கிறார் துர்தர்ஷா தடுக்க முடியாதவர் இதுக்காக தான் அயோத்தியா காண்டம் அவர் தன்னுடைய சொதர்மத்தில் இருக்கிறது என்று என்ன ஒரு சங்கல்பம் உண்டோ அந்த சங்கல்பத்தை எப்பேர்பட்ட மலையான தடையாலையும் தடுக்க முடியாது அயோத்தியா காண்டம் முழுக்க இது தான் பார்க்குறோம் காட்டுக்கு களம்பணம்னு ஆரம்பிக்கும்பொழுது பொழுது கதறா எல்லோரும் லட்சக்கணக்கான அயோத்தி ஜனங்கள் கதர்றா பரதன் கதர்றார் சுமந்திரன் கதர்றார் குகன் கூட இங்கே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாமேங்கிறார் காட்டில் தானே இருக்கணும் சிங்கி கூட காடு மாதிரிதான் இங்கே இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாமேங்கிறார் லக்ஷ்மணன் கூட போக வேண்டாங்கிறார் கௌசல்யம்மா போக வேணாங்கிறார் என்ன எப்பேற்பட்ட ஒரு சங்கல்பம் திருட சங்கல்பம் சத்தியனிஷ்டன்ன எப்பேற்பட்ட சத்தியனிஷ்ட தர்மனிஷ்டே எப்பேற்பட்ட தர்மனிஷ்ட அப்படியாவது போகணும் என்று முடிவெடுத்திருக்கிறார் ராமர் தான் அப்படி இருக்கிறார்னு சீதையுமே அப்படி தான் இருக்கா இந்த அயோத்தியா காண்டத்தில் போக வேண்டாமேங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட சீத வாயில் வரல மற்ற எல்லாரும் போக வேண்டாம் போ வேண்டாம் போக வேண்டாம்னு யாச்சனை பண்ணாலும் சீதாதேவி ராமரை பார்த்து காட்டுக்கு போக வேண்டாமேன்னு சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்ன அவளுக்கு இருக்கிற சத்திய நிஷ்ட அந்த சத்தியத்தை காப்பாற்றி ஆகணும் என் பர்த்தா காப்பாற்றி ஆகணும் சத்தியத்தை என்று அங்கே நினச்சது சீதை தானா அவ்வளோ மற்ற எல்லாருக்கும் என்னென்ன ராமரை ஊரில் இருந்துட்டா தேவலையே ஊரில் இருந்துட்டா தேவலையே காட்டுக்கு போனால் கஷ்டப்படுவாரே அப்படின்னு சீதைக்கு அந்த பாவம் இருக்காதானே மனசில் ராமர் காட்டுக்கு போனால் கஷ்டப்படுவாரேங்கிற பாவம் இருக்கும் ஆனால் வந்து காட்டுக்கு போக போகிறேன்னு சொன்ன உடனே அடாடா காட்டுக்கு போக வேண்டாமேன்னு அந்த அஞ்சு சர்க்கம் இருக்கே சீதாராம சம்பாஷணையில் ஒரு இடத்துல கூட வரல இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்கிறா சீதை என்ன வார்த்தைன்னா நீங்கள் காட்டுக்கு போகணும்னு சங்கல்பிச்சேள் உங்களோட சத்திய நிஷ்டை உங்கள் பிரின்சிபல் அது போக வேண்டான்னு சொல்லி நான் அதில் என்டர்ஃபியர் பண்ணேனா பண்ணலை அது மாதிரி உங்களை விடக்கூடாதுங்கிறது ஏன் பிரின்சிபல் அதில் நீங்கள் என்டர்ஃபியர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறா சீதை அப்படிதான் தான் சீதாதேவி ராமரோட கூட காட்டுக்கு போ அவ்வளோ அதுக்கு தான் ராமருக்கு பதில் சொல்ல முடியாது தணறிட்டார் மற்ற எல்லாத்தையும் சமாளிச்சு விட்டார் இந்த வார்த்தை சீதை சொன்னதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல இப்படி இன்னும் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிவாதம்னு பராசரபட்டரோட ஸ்லோகம் ஜாதோ திக்கருணாம் திகஸ்து யுவயோகோ சுவாதந்திரியம் அத்தியங்குசம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையே சாட்சாத் வசிஷ்டரே ட்ரை பண்ணியும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியாவது கிளிஷ்டம் கிராவசு மாலதி மிருதுபதம் வாசோவனே மாலதி புஷ்பம் போன்ற மிருதுவான சரணாரவிந்தத்தை காட்டில் எடுத்து வச்சு மனுஷருக்காய் படாதன பாடுபட்டு ஆழ்வார் சொன்னதையே தான் ஆச்சாரியன் சொல்றார் பராசரபட்டர் சொல்றார் படாதன பாடுபட்டு மனுஷர்காய் இப்பேற்பட்ட ஒரு திவ்ய சரித்திரத்தை பிரகடனம் பண்ணணும்னு நீங்க ரெண்டு பேரும் படுற அரும்பாடு நிந்தாஸ்துதி உங்கள் கருணைக்கு ஒரு திக்காரம் ஏன் அப்படின்ன உங்களை கஷ்டப்படுத்துறதே அது உங்களை அந்த கருணைப்படுத்துற பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஜாதோ திக் கருணாம் அப்புறம் சுவாதந்திரியம் உங்களுக்கு யார் இவ்வளோ சுவாதந்தயம் கொடுத்ததுன்னு தெரியல இத்தனை பேர் சொல்லியும் கட்டுக்கடங்காமல் காட்டுக்கு போய் உங்களுக்கு இவ்வளோ சுவாதந்திரம் எங்கே பரதன் சொன்னார் வசிஷ்டர் சொன்னார் எல்லாம் கேட்கப்படாதா சித்த அயோத்தியிலேயே தங்கியிருக்கக்கூடாதா என்று ஸ்ரீகுணரத்ன கோஷங்கிற கிரந்தம் அந்த கிரந்தத்தில் பராசரபட்டருடைய அருமையான ஸ்லோகம் அது பராசரபட்டர் கொஞ்சம் உரிமையாக பேசுவார் தாயாருக்கிட்டக்க அது மாதிரி பேச துர்தர்ஷா அடக்க முடியாதவர் ராமர் தன்னுடைய தர்மத்தில் அவ்வளோ சுஸ்திரமாக நிற்கக்கூடியவர் தர்மத்தில் அவ்வளோ சுஸ்திரமாக எப்படி இருக்க முடிஞ்சது என்ன ஆத்மவானு ஆத்மவானாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பதம்தான் ஆத்மவானுங்கிற பதம் உள்ளது உள்ளபடி தன்னை யார்னு அறிஞ்சவர் ஸ்வசரீரத்தில் அபிமானம் இல்லாதவர் அதாவது ஆசக்தி இல்லாதவர் உபாதிகளெல்லாம் ஆசக்தி இல்லாதவர் தனக்கு வரக்கூடிய ராஜ்யம் இதெல்லாம் தான் உபாதி சத்ர சாமராதி உபச்சாரங்கள் ராஜபோகங்கள் இது எதுலேயுமே ஆசக்தி இருந்துருத்தோன்னே இப்படி விட்டுட்டு போக முடியாது தியாகத்துக்கு துணிவு வேணும் இது எல்லாத்தையும் இது தான் இல்லைன்னு புரிஞ்சுண்டவர் அப்படி புரிஞ்சுகின்றதுனால அனாயாசமாக காட்டுக்கு வர முடிஞ்சுது ராமரால மற்ற ரெண்டு பேருக்கும் இவர்கிட்ட உள்ள பக்தியாலேயே வர முடிஞ்சுது ராமருக்கு ஞானத்தினால் வர முடிஞ்சது சீதாலக்ஷ்மணர்களுக்கு பக்தியால் வர முடிஞ்சது காட்டுக்கு அவர் பார்த்து நம்மளேங்கிறதுக்காக வர முடிஞ்சது ஆக பக்தியினாலேயும் ஞானத்தினாலேயும் தான் வைராக்கியம் என்கிறது சித்திக்கிறது இப்படி வா மூணு பேரும் பக்தி சுரூப்பர்களாக இருக்கக்கூடிய சீதாலக்ஷ்மணர்கள் ஞானஸ்வரூபியான ராமர் இவா மூணு பேருமா தண்டகாரண்யத்துக்குள்ளே திருவடிகளை எடுத்து வச்சாலோ இல்லையோ அப்போது அங்கே தபஸ் பண்ணுற ரிஷிகளுக்கெல்லாம் ராமர் தண்டகாரண்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்னு அவா தியானத்தில் இருக்கிறவாளுக்கு அவள் ஹிருதயத்தில் தெரிஞ்சாராம் தெரிஞ்ச உடனேயே பட்டுனு அவாவா பண்ணுற சாதனையை நிறுத்திட்டு பாதியிலேயே பட்டுனு எழுந்துணுட்டா ராமரை ஸ்வாகதம் பண்ணணும்னு போனா என்று இங்கே ஸ்லோகம் ராமபத்ரதீஷிதருடைய ஸ்லோகம் மந்திரம் அர்த்தவிரத சுவாத்தியாயம் அர்த்தோஞ்சிதிரோபாசனம் அர்த்தமுக்த ஹவனாதித்யாதி சர்வக்ரியம் திருஷ்டா பஞ்சவஷி சார்த்தம் பஞ்சவட்டீஜுஷா நிரே மேரே சுந்தரம் நரவரம் துவேவ சீதாபதேகேகே பாதி மந்திரம்தான் சொல்லின்றிருந்திருக்கலாம் ஜபம்ன்ற வாழலாம் அதை பட்டுன்னு நிறுத்திட்டு ராமர தரிசனம் பண்ணுறதுக்காக ஓடி வந்தா அர்த்தாவர்த்தித மந்திரம் அர்த்த முக்த ஹவனாதித்யா சில பேர் ஹவனம் பண்ணிட்டுருக்கிறவா அதை பாதியில் விட்டுட்டு ஓடிவரா சில பேர் ஆதித்யம் பண்ணின்னு இருக்கா தீர்த்தம் விடணும் அந்த சமயத்தில் இப்படி எட்டி பார்க்குறா ராமர் வந்துட்டுருக்காருன்னா உடனே அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டா உட்காந்துட்டுருக்காரே பாதி பரிசேஷனம் பண்ணியிருக்கார் அவர் வந்து இவர் இப்படி ஓடவே மாட்டாரே அதித்தி சத்காரம்ன்றவர் என்னவோ ஓடுறாரு இப்படி எட்டி பார்த்தார் ஆ ராமர்னார் அவரும் பாதி பரிசேஷனத்தில் அங்கே இருந்து வந்துட்டார் பாதி சந்தியாவந்தனம் பாதி உபாசனம் பாதி தபசு பாதி தியானம் பாதி பிரம்ம யஜம் பாதி பிரவச்சனம் பாதி உபன்யாசம் பாதி சிரவணம் அப்படின்னு அவரவர்களில் அத்தியாத்ம சாதனை அதை தான் அப்படி அப்படியே போட்டுட்டு இப்படி ஓடி வரலாமா இது வந்து பாவனையை பங்கமாக்காதா அதாவது அத்தியாத்ம சாதனங்கிறதே நமக்கு பாவனையை உருவாக்குறது இந்த பாவனைக்கு நெடுவில் எதையாவது பண்ணிட்டேன்னா அதுக்கு தான் ரசபங்கம்னு பேர் தர்மபுத்திரன் சொல்கிறார் அதை வாகேக்கா விர்சதே யஜ்யம் யக்ஷன் கேட்குறான் எது யக்கத்தை கெடுக்கும் தர்மபுத்திர சொல்கிறார் வாக்கு கெடுக்கும் வாக்குன்னா வேத வாக்க சொல்லலை இங்கே வாக்குன்னா பொதுவாக வேத வாக்கு தானே யஜ்யமே நடக்கிறது அதை சொல்ல வேத வாக்கை தவிர அந்நிய வாக்கு யஜ்யம் நடத்திகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு என்ன பேப்பரை பார்த்தா ஊழல் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நெடுவில் பேசுறதுங்கிறது எல்லாமே தான் உபன்யாச உபன்யாசம் இதெல்லாம் நடக்கிற சமயத்தில் நெடுவில் திடீர்னு அந்த பாவனையை கெடுக்கிற மாதிரி ஒரு அரட்டையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகா அருமையான ஒரு பாவனையை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரம் உபன்யாசம் அப்படிங்கும் பொழுதோ ஜபங்கும் பொழுதோ யஜ்யங்கும் பொழுதோ அந்த பாவனையை டெவலப் பண்ணி வச்சுன் இருக்கோம் இல்லையா அந்த பாவனை கொலஞ்சிடணும் அப்படியே கொலைஞ்சு அர்த்தம் இல்லாத வேறு ஏதோ ஒன்று நிற்கும் மனசில் அப்படி ஆகிடும் அதனாலயே பிரபசனங்கள்லாம் பாவனையை கெடுக்காதவாள்கிட்ட கேட்கணும் பாராயணம் பாவனையை கெடுக்காதவாளோட உட்காந்துட்டு பண்ணணும் அதே மாதிரி இஷ்டத்துக்கு எந்த புஸ்தகமானால் படிக்கிறது கண்ட கண்ட புஸ்தகம் அப்படின்னா ராமரை பற்றி கிருஷ்ணனை பற்றி யார் யாரில்லாமோ என்ன எழுதுறதையும் எடுத்து படிக்கிறதுன்னு ஆரம்பித்தோம் என்று ஆரம்பித்தா என்ன ஆகிடும் அப்படின்னு நம்ம பாராயணம் பண்ணும்பொழுது அவ ஏதோ சொன்னது ஞாபகம் வரும் எங்கேயோ யாரோ எதையோ சொல்லிவிட்டா கேட்டுவிட்டேன் அப்புறம் இந்த பாசுரம் வரும்போதெல்லாம் அது ஞாபகம் அது நம்மளையே அப்படி பண்ணி விட்டுது அப்புறம் தான் அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏதோ ஒரு பாசுரம் அதுக்கு அர்த்தம் ஏதோ யாரோ சொன்னேன் ஞாபகம் இல்லை அதை போய் ஞாபகப்படுத்திட்டு ஆழ்வா அது ஆண்டாள் பாசுரம்னு நினைக்கிறேன் முப்பதும் தப்பாமே அப்படிங்கிற இடத்துல எங்கேயோ இதை கேட்குற ஒரு என்ன இருந்தது எனக்கு இந்த முப்பது பாசுரமும் தப்பு அப்படின்னு ஏதோ எங்கேயோ யாரோ தெரியல எனக்கு யாருமே அப்படின்னு அப்புறம் அந்த பாசுரம் எங்கெங்கெல்லாம் சொல்கிறாலோ அது ஞாபகம் வருது அதுக்காக தான் கேட்கப்படாத மாதிரிலாம் பாவனை கட்டுப்பிடும் திருப்பாவை செய்விக்கிற சமயத்தில் அது ஞாபகம் வருது அது மாதிரி ஆகிடும் அது ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ ஒரு வியாஜத்தில் இதை சொல்கிறேன் விஷயம் என்ன அப்படின்னா அப்போது அந்த பாவனை கெட்டு போகாதபடி அத்தியாத்ம சாதனையில் நம்ம பார்த்துக்க வேண்டியதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பிரவச்சனமோ பாராயணமோ எல்லாத்துலேயுமே இது நியாயமான கேள்வி திடீர்னு எல்லாத்தையும் விட்டு விட்டு இப்படி ஓடுறான்னா பாவனை கெட்டு போயிடுமே அப்படின்னு இத்தனை சாதனைகளுக்கும் பலன் அங்க வருதுங்கிறத அவ புரிஞ்சுண்டா சார்த்தம் தப்போவ மேனிரே சாதனை அர்த்தமாக இருக்கிறதே என்ன அர்த்தம் அங்க வருதேன்னு ஓடினா அதான் தீட்சிதர் அங்கே ஒரு இதாக இது கொடுக்குறாருங்க அர்த்தா அர்த்தாவர்த்தித மந்திரமாக இருக்கே என்ன சார்த்தம் தப்போ மேனிரே அர்த்தத்தை விட்டுட்டு அர்த்தத்துக்கு போ அர்த்தமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தத்துக்கு போனான்னு சார்த்தம் தப்போ மேனிரே ராமர் தான் இங்கே அர்த்தம் புருஷார்த்தம் இத்தனை சாதனைகளுக்கும் பலன் அவர்தான். இந்த பலன நோக்கி ஓடினா ஓடி போய் அவரை பார்க்கறா எப்படி இருக்கார் அவர் அப்படின்னு ரூபா சம்ஹனனம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருசுஹு விஸ்மிதா காராஹ ராமస్య வனவாசினஹ தண் என்ற திருமணியோடு இருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சம்ஹனனம் சாட்டமாக இருக்கார் தின்னென்ற என்ற திருமேனியோடு இருக்கார் தின்னென்ற திருமேனின்னா அப்போ முரடாக இருப்பாரே ரொம்ப கட்டோரமாக இருந்தாரோன்னு சவுகுமாரியம் திருமேனி தின்னு தான் இருக்கு ஆனால் அதுலேயே ஒரு மார்த்தவம் இருக்கிறது ஒரு ஒரு மிருதுத்துவம் அப்படி சொன்னால் புரியும் ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் அது சவுகுமாரியம் மிருதுவாக இருக்கார் எவ்வளோ மிருதுவாக இருக்காரோ அவ்வளோ தின்னுன்னு இருக்கார் எவ்வளோ தின்னு இருக்காரோ அவ்வளோ மிருதுவாக இருக்காரோ அப்படி இந்த ஒரு இது ஆச்சரியமாக இருக்கே இப்படி கூட நடக்குமா மிருதுவாக இருந்தால் ஹார்டாக இருக்க முடியாது ஹார்டாக இருந்தால் மிருதுவாக இருக்க முடியாது ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதே இது எப்படின்னா ஆச்சரியந்தான் நம்மளுக்கு ஆச்சரியங்கிறது ஆச்சரியம் இல்லை உலகத்தில் எதை கண்டுமே ஆச்சரியப்படாதவாளுக்கு இது ஆச்சரியமாக இருக்கான் ததுசுஹூ விஸ்மிதா காராஹா விஸ்மிதாகனு சொன்னால் கூட பரவாயில்ல விஸ்மிதா விஸ்மிதா பதம் ஆச்சரியம் முகத்திலேயே தெரிஞ்சது அப்படிலாம் ரிஷிகள்லாம் பழக மாட்டா நம்மளாம் கதை கேட்கும்பொழுது முகத்துல எவ்வளோ பாவம் தெரியுது அதெல்லாம் தெரிஞ்சாதான் எனக்கே சொல்ல வரும் ரிஷிகள்லாம் அப்படியே இருப்பா அப்படிதானே இருப்பா அப்படி இருக்கக்கூடியவாளை நம்மளை மாதிரி ஆக்கிவிட்டாரான் ராமர் விஸ்மிதா கார் ஆஹா ரிஷிகளெல்லாம் ரசிகாலா ஆக்கிட்டா பாவுகால ஆக்கிட்டான்னா அவள்லாம் ராமர் ஹா அப்படி இருக்காரே அப்படி அப்படி பார்க்க விஸ்மிதா ஆகாரா அப்படி பார்க்குறா ரிஷிகள்லாம் என்று ராமஸ்யே வனவாசினஹா மேலும் அப்படி பார்க்கறதுக்கு இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்ன சுவேஷதாம் ஆஞ்சநேய சுவாமி இதே வேஷத்தை பார்த்து அங்கலாய்க்கிறார் அச்சுச்சோ திவ்ய பீதாம்பரம் தரிக்க வேண்டிய திருமே நீ ஆச்சே மர உரிய கட்டின்னு வந்திருக்கேளே ஜடாமுகுட்டம் போடணும் வந்திருக்கேளே மணிமகுடம் போட்டுக்க வேண்டிய சர்வபூஷண பூஷாரகாக கிமர்த்தம்ன விபூஷித்தாக நாங்கள் ஆகிறார் ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இந்த அலங்காரம் தான் நல்லா இருக்கு சுவேஷதாம் என்று அவ ஏன்னா மர உரிய கட்டின்னு இப்படி நம்பள மாதிரி வந்திருக்கார் ஜடாபாரத்தோடு வந்திருக்கு ஆனந்தமாக இருக்கு பார்க்கறது அப்படின்னு ரிஷிகள் நினைக்கிறா இன்னொரு விஷயம் என்னென்னா சுவேஷதாங்கிறதுக்கு அடுத்த வியாக்கியானம் சொல்லணும்னா பொதுவாக எல்லா அலங்காரங்களையும் பண்ணி ஒரு அர்ச்சா திருமேனியை பார்த்துறது எடுத்துக்கோங்களே எடுத்துக்கோங்களேன் நம்பெருமாலை எடுத்துப்போம் எல்லா அலங்காரங்களோடையும் பார்க்கறத விட அலங்காரங்கள்லாம் களைஞ்சு திருமஞ்சன சமயத்தில் நம்பெருமாலை தரிசனம் பண்ணுறதுங்கிறது தனியே அழகு சுவேஷதாம் அது மாதிரி ஏக்க வஸ்திரதாரியாக நம்பெருமாள் நிற்பார் திருமஞ்சனத்தில் பார்க்கறதே தனியே அழகார் அது மாதிரியாக இங்கே ராமச்சந்திர பிரபு எல்லா திவ்யாபரணங்களோடு இருக்கிறத விட எல்லாத்தையும் கலஞ்சிட்டு விசாலமான வட்சஸ்தலத்தோடு அப்படி காட்சி அளிக்கிறாருன்னு உடனே ரிஷிகள்லாம் தன்னுடைய மனசை கொடுத்துட்டாலாம் ராமர் இடத்துல மூலம் புஷ்பம் இப்படி ரிஷிகள் வந்து ராமர் இடத்துல ஓடி வந்தார்கள் ராமரை பார்த்து பிரமிச்சான்னு சொல்கிறேளே இது என்னது இப்படி இப்படி கூட நடக்குமா எங்கேயாவது எதையும் பார்த்து பிரமிக்காதவா ராமரை பார்த்து பிரமிப்பானே என்ன அவா ராமர யாருன்னு புரிஞ்சவா திவ்யானோபாஸ்தே ராம திருஷ்ட மகர்ஷய அபியன் ததா பிரீத்தேம் யீ திவ்யானோபே திவ்யானுடையவர்கள் பிராகிருத்தானமாக இல்லாமல் அப்பிராகிருத்த உடையவர்கள் ராமர உள்ளது உள்ளபடி குறிஞ்சிண்டவாளா இருக்கிறதுனால அவ ராமர்கிட்ட பழகிற வீதம் இப்படி இருக்கு ராமர் இடத்துல வந்து நீங்கள் தான் பகவான் நீங்கள் தான் அவதாரம் வைகுண்டபதி நாராயணன் வந்திருக்கேள் அப்படிலாம் ஒரு பெரிய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணலை யாரும் அது மாதிரி வால்மீகி ராமாயணத்தில் எங்கேயுமே வரல ஆனால் அவ பழகிற முறையிலேயே அது தெரியும் அகஸ்தியரோ சரபங்கரோ இந்த ரிஷி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் நீர் தான் நாராயணன்னு ஆனால் அவ எப்படி ராமர் இடத்துல பழகிறாளோ எத்தனையோ புராணாந்திரங்களில் எவ்வளவோ பேரோடய வனவாசங்கள்லாம் இருக்குது சக்கரவர்த்தி வனவாசம் இருக்குது ஹரிச்சந்திரன் வனவாசம் இருக்குது தர்மபுத்திர வனவாசம் இருக்குது அங்கெல்லாம் ரிஷிகள் எப்படி பழகிறாங்கிறத பார்க்குறோமே ஒரு ராஜாங்கிறதுனால இப்படிலாம் பழகிட மாட்டாள் ஒரு ராஜா வரர் அப்படின்னு காட்டில் இருக்கார் நலன் காட்டில் இருக்கார் வரார் அப்படின்னு ரிஷிகள் ஆசீர்வாதம் தான் வாப்பா அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுவாள் இங்கே இப்படி இருக்குன்னு ததப் பிராஞ்சலையோ ப்ருவன் ராமர் நமஸ்காரம்னா ஆசீர்வாதமும் பண்ணுறா இல்லைங்களை ஆசீர்வாதமும் பண்றா அதுக்கு மேலே சில விஷயங்கள்லாம் ராமர்கிட்ட இருக்கும் அஞ்சலி பண்ணிட்டு ராமரை பார்க்குறா பிரமிச்சு போய் ராமரை பார்க்கறா அதிசயித்து ராமரை பார்க்குறா இதெல்லாம் இந்த வர்ணனையெல்லாம் எப்படி ஒரு நாயகன்ங்கிறதுனால பண்ணிட மாட்டாத வால்மீகி நம்ம கதாநாயகன் வர் அதனால இதெல்லாம் எழுதி வைப்போம்னு எழுத மாட்டார் சாமானிய ஜனங்களுக்கு வேணால் எழுதலாம் ரிஷிகளுக்கு மூலம் புஷ்பம் பலம் வந்தியம் மகாத்மனா நிவேதயித் தர்மக் சாட்சா தசரத சக்கரவர்த்தியே வந்தாலும் கூட அவ நிஷ்ட கலையிற வரைக்கும் வாசல்ல வெயிட் பண்ணி ஆகணும் சிஷியால்லாம் வாசலையும் நிறுத்தி வச்சுடுவா நிஷ்ட களைஞ்சுட்டார் அப்படின்னு தரிசனம் கொடுக்கறாருன்னு போய் வா நமஸ்காரம் பண்ணுவா அவா கையை தூக்கி ஆசீர்வாதம் தான் பண்ணுவாள் அதுவும் என்ன மாதிரி வலது கையை தூக்க மாட்டா இடது கையினாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாளாம் ஏன்னா வலது கையில் அக்னி இருக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம் ரிஷிகளுக்கு இப்போ ராமர் வந்திருக்காரே வடது கையினால் ஆசீர்வாதம் பண்ணாலா இடது கையினால் ஆசீர்வாதம் பண்ணாலாம் ரெண்டு கையையும் தூக்கி அஞ்சலி பண்ணிவிட்டாலாம் பிராஞ்சலையோ அப்போ ராமருக்கு காய்கனிகள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா மூலம் புஷ்பம் பலம் புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா ஆசிரமத்துக்கு அழைச்சிண்டு போகிறா ஆசிரமம்ச்ச மகாத்மனாக வேறு ராமரிடத்தில் முறையிடுகிறார்கள் தர்மபாலோ சரண்யஸ்தம் சரண்யஸ்தா பூஜனீய்ச்சே மாநே ராஜா தண்டதரோ குரு உங்களுக்கு இவ்வளவு மதிப்பு நாங்கள் தரோம் ஏன் அப்படின்னா தர்மத்தை காப்பாற்றுறவர் நீங்கள் தர்மபாலோ ஜனசியாசிய நீங்கள் சர்வசரண்யன் பூஜனீயன் மான்யன் என்ன அருமையான வார்த்தைகள் ராஜா செங்கோல் பிடித்து ஆட்சி பண்ணக்கூடிய ராஜா எங்க எல்லாருக்கும் குரு ராஜா அப்படினா உடனே அப்ப எந்த ராஜா வந்தாலும் இப்படி மதிப்பேடா ராஜாங்கிற வார்த்தை பார்த்தா அப்படித்தானே தெரியறது என்று கேட்டால் தேவயம் பவத்யா பவத் விஷயவாசின நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா மற்ற ராஜாக்கள்லாம் நாட்டில் இருந்தாதான் ராஜா பட்டாபிஷேகம் பண்ணாதான் ராஜா சில பேர்லாம் பட்டாபிஷேகம் பண்ணுறையாளோ பண்ணலையோ என்ன பண்ணாலும் ராஜா தான் இருக்கிறவா சில பேர் பிறக்கும் போதே ராஜா துவாரகாதீஸ்வரன் துவாரகாதீஸ்வரன் துவாரகாதீஸ்வரங்கிறான் உடனே யாருக்கும் உக்ரசேனம் ஞாபகம் வருதில்லை நிஜமா துவாரகாதீஸ்வரம் உக்ரசேனம் தான் யாருக்காவது ஞாபகம் வருது அந்த தாத்தாவை துவாரகாதீஸ்வரன் அப்படின்னா கண்ணனை தான் எனக்கு ஒரு நினவுக்கு வரும் கண்ணன் என்ன சிம்மாசனத்தில் அவண்டுருக்கான் ராஜாவுக்கு போட்ட சிம்மாசனம் அப்படின்னு பெருசாக போட்டு ஒரு பதினஞ்சு படிக்கு மேலே உக்ரசேனர் அந்த தாத்தாவை தான் உக்கோத்தி வச்சுருப்பா கீழே அந்த சபையில் சாத்தியகி இவெல்லாம் உட்காண்டிருக்கா பார்த்தேல அதில் ஒரு ஆசனத்தில் தான் கண்ணன் உக்கொண்டிருப்பான் ஆனால் அந்த சபையை பார்த்தான்னா கண்ணன் தான் ராஜான்னு தோணும் எல்லோரும் கண்ணனை தான் எல்லாரும் துவாரகாதீஸ்வரன்னு சொல்லுவாள் இது அவ ஊரில் தான் அப்படின்னா அப்படி இல்லையா ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தால் திருதிராஷனம் தேஜஸ் மங்கி போய்ட்டான் ஹஸ்தினாபுரத்தில் வந்து சபையில் உட்காடுறார் கிருஷ்ணபரமாத்மா அப்படின்னு எல்லோரும் கண்ணனையே பார்க்குறாளே தவிர யாரும் திருதராஷனை பார்க்கவே இல்லை அது மாதிரி ஒரு கிருஷ்ண தரிசனம் அப்போ ராஜா அப்படிங்கும் பொழுது இவாளெல்லாம் யாரு இந்த நீ பட்டாபிஷேகம் பண்ணு பண்ணாதப்போ அவள் ராஜா ராஜ்யத்தையே இழந்துட்டு காட்டில் ராஜா தான் நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா அதனால் எங்களுக்கு என்ன குறையோ அதை பார்த்து நீங்கள் தான் தீக்கணும் எங்களுக்கு என்ன கஷ்டமோ நெஸ்தண்டாக வயம் ராஜன்னு ஜிதக்ரோதாக ஜிதேந்திரியாக ரக்ஷித்தவியாக துயாசஸ்வத்து கர்ப்பூதாக தபோதனாக நாங்கள் சரணாகதி செய்கிறோம் சரணாகதியில் ரெண்டு விதம் உண்டுன்னு ஸ்ரீ வைஷ்ணவ பிரிவால்லாம் சொல்லுவா மர்க்கட்ட சிசு ரீதி வார்ஜால சிசு ரீதி அதாவது குரங்கு வந்து சின்ன குரங்கு இருக்கே அது தாய் குரங்கை தானே பிடிச்சிக்கும் தாய் குரங்கு இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ணும் குட்டி குரங்கு தான் தாய் குரங்கை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இது சரணாகதி ரெண்டாவது சரணாகதி என்னென்ன இந்த பூனைக்குட்டி பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது தாய் பூனை தான் இந்த பூனைக்குட்டியை ஸ்ட்ராங்காக பிடிச்சுண்டு பார்த்து 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 வச்சுக்கோம் இந்த ரெண்டு சரணாகதியில் இப்போ ரிஷிகள் சரணாகதி பண்ணுறேங்கிறாலே அது என்ன சரணாகதின்னு கேட்டால் இது ரெண்டுமே இல்லையா வேற ஒன்று புதுசாக சொல்கிறார்கள் கர்ப்பபூதாக தபோதனாஹாயா கர்ப்பத்தில் உள்ள சிசுக்கள் மாதிரியாக சரணாகதி செய்கிறோம் அது சொல்கிறார் கர்ப்பத்தில் உள்ள சிசுருக்கே அது தனக்கு வேண்டிய குறைய அழுது கூட தெரிவிக்க தெரியாத சிசு வெளியில் வந்தால் தானே அழுக கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு ஏதோ ஒரு வயத்து எரிச்சல் வருது அல்லது அதுக்கு ஒரு தலைவலி வருமா அல்லது அதுக்கு ஏதோ ஒரு வயத்து வலி வருது அல்லது அதுக்கு பசிக்கிறது என்று ஆச்சுன்னா அது என்ன அம்மாட்ட கேட்க தெரியுமா அதுக்கு அழ தெரியுமா ஒன்றும் அதுக்கு என்னங்கிறத அவள் அம்மா தான் பார்த்து பார்த்து ஹிதத்தை செய்யணும் எது பத்தியமோ தெரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு அம்மா தானே செய்யணும் கர்ப்பபூதாக தப்போதனா அது மாதிரி தான் நாங்களும் உங்கள் கிட்டக்க எங்கள் குறைய சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறவா கிடையாது இவாளுக்கு பெரிய கஷ்டம் உண்டு ராட்சசாவோட தொல்லை இந்த ராட்சசாவோட தொல்லைலாம் ராமர்கிட்ட சொல்லவே இல்லை அது எதையுமே சொல்லாதபடிக்கு வெறும்ன கர்ப்பத்தில் உள்ள சிசு மாதிரி நாங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று ராமரை பார்த்து சொல்லுகிறார்கள் ராமரும் அவர்களுடைய அதிதி சத்காரத்தை ஏத்துண்டார் தற்பயா ஈஸ்வரம் அவளுடைய அதித்தி சத்காரத்தை ஏத்துண்டு ஸ்ரீராமர் மேலும் காட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார் காடு பயங்கரமான காடு இந்த காட்டு பாதையில் தான் வந்துன்னு இருக்கார் அங்கங்கே பூச்சிகளுடைய சப்தங்கள்லாம் கேட்குறது இந்த செவுத்துக்கோழியெலாம் பெருசாக சத்தம் காட்டு செவுத்துக்கோழி ஜில்லிக்காகணாதித்தம் அதெல்லாம் சத்தம் போடுறது கரடிகளுடைய சத்தம்லாம் கேட்குறது புளியினுடைய சத்தம்லாம் கேட்குறது பயங்கரமான காடு சித்திரக்கூட்டம் மாதிரி ரமணீயமான காடு இல்லை இந்த காட்டு வழியாக இப்படி சஞ்சாரம் பண்ணுறா மூணு பேரும் சிங் சிம்மங்கள் சஞ்சாரம் பண்ணுற மாதிரி எதைவ சிம்மஹா கிரிசானு கோச்சரவு காட்டுக்கு மத்தியில் ரெண்டு ஆண் சிங்கங்கள் ஒரு பெண் சிங்கத்தோட சஞ்சாரம் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆண் யானைகள் ஒரு பெண் யானையோட சஞ்சாரம் பண்ணுற மாதிரி சஞ்சாரம் பண்ணுறா அப்போ எழுத்தாவில் திடீர்னு எதிர்பாராமல் ஒரு கோரமான ராட்சசம் தெரிகிறான் விராதம் என்று அவனுக்கு பெயர் அந்த விராதன் இருக்கானே அவன் பெரிய சூளம் வச்சுன்னு இருக்கான் அதில் பத்து மானை கோத்து அந்த சூளத்துக்கு மேலே கிரீடம் மாதிரி யானையோட தலையை வச்சுருக்கான் அதுலேயும் ரத்தம் சொட்டுறது இந்த மான்மேலாம் அந்த சூலத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வரான் அட்டகாசம் பண்ணிண்டு வந்து ராமரை பார்த்தான் நீங்கள்லாம் என்னடா மர உரி இருக்கேள் ஜடாபாரம் இருக்கேள் கையில் வில்லு என்னத்துக்கிடா உங்களுக்குலாம் தபசுதானே பண்ணுறேள் உங்களுக்கு இவ்வளோ அழகான பெண்மணி என்னத்துக்கு இந்த பெண்மணி என் வசமாக போகிறாள் அப்படின்னு கர்ஜனை பண்ணிண்டு பட்டுன்னு சீதாதேவியை அப்படியே தூக்கிட்டான் தூக்கி தன்னுடைய தோளில் வச்சுண்டு கிளம்பினான் கிளம்பின உடனேயே ராமருக்கு மகா கோபம் வந்தது இதுக்கு மேலே எனக்கு ஒரு கிளேசம் அப்படிங்கிறது ஏற்பட முடியுமாப்பா சீதையை அபகரிச்சுண்டு போகிறாம்பார் என்று சொல்லிட்டு புங்கானு புங்கமான பானங்களால் விராதனை தாக்கினா ராமலக்ஷ்மணால் உடனே ஆத்திரம் வந்தது சீத்தையை கீழே இறக்கி விட்டான் ராமலக்ஷ்மணால் லக்ஷ்மணால தூக்கிண்டான் தூக்கிண்டு தூக்கிட்டு இருக்கான் லக்ஷ்மணருக்கு ஆத்திரம் வந்தது வாழை கையில் ஏந்தி விராதனை வெட்டணும்னு போகிறார் ராமர் கேஷுவலாக கொண்டு இருக்கார் கேஷ்வலாக அவரோட பாவம் என்னன்னு தெரிஞ்சுண்டு செய்யலாம்னு ராமரை பார்க்குறார் லக்ஷ்மணர் ராமர் சொன்னார் நம்ம எந்த வழியாக போகணுமோ அந்த வழியாக தான்ப்பா போகிறான் அதனால் போகிற வரைக்கும் போகட்டும் எப்படி இருக்கார் பாருங்கள் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு ஹாஸ்யமாக தான் சொன்னார் அது அவர் சங் அவரோட எண்ணம் கிடையாது ஏன்னா பின்னாடி சீதாதேவி கதறிண்டு ஓடி வர சீதையினுடைய நிலையை பார்த்த உடனேயே ராமர் பட் ராமரே பட்டுன்னு வாழை எடுத்து விராதன் தோலை வெட்டிவிட்டார் லக்ஷ்மணனும் இன்னொரு தோலை வெட்டினான் ரெண்டு பேரும் கீழே குதிச்சா விராது தோல் ரெண்டு ரெண்டு கையும் போயிடுச்சு சும்மா இங்க எங்கேயா குத்தினாலே ஆங்குறோம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு கையையும் வெட்டிட்டான்னா என்ன கற்றுக்கத்தனும் விராதன் ஆனால் சந்தோஷப்பட்டான் விராதன் சந்தோஷப்பட்டான் இவ்வாளுக்கே ஆச்சரியமாக இருந்தது சந்தோஷப்படுறானே என்ன உடனே சொன்னால் உங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு புரிஞ்சுணுட்டேன் என் கையை வேற யாரும் வெட்ட முடியாது என் கையை யார் கழிக்கிறாளோ அவளால் தான் எனக்கு சாப்ப விமோச்சனம்னு குபேரன் சொல்லியிருக்கார் குபேரன் தான் என்னை சபிச்சிப்பிட்டார் நான் ஒரு கந்தர்வன் என்னது பொதுவாக ரிஷிகள் தான் சபிப்பா தேவாலும் சபிப்பா போட்டிருக்கு இந்த கதையை பார்த்தா தெரியறது மொத்த ராமாயணத்துலேயே இந்த ஒரு இடம் தான் தேவன் சபுச்சான்னு வருது கு குபேரன் சபு சுட்டார் குபேரன் சபு நான் வந்து இப்போது சாப்ப விமோச்சனம் வேணும் ராமா உன்னை தெரியலையாது போயிடுத்து எனக்கு மயாத்து தம் பூர்வாத்து மோகாத்து நஞாத்தஹா புருஷ ஏதோ ஒரு மெ மோகம் எனக்கு இப்போ அது நீங்கி எடுத்து உன் கிருப்பையினாலே எனக்கு சாப விமோச்சனம் கிடச்சா உண்டு என்ன இப்படி கையை வெட்டி காலை வெட்டிலாம் பிராணனை விட வைக்க முடியாது ஏன்னால் எனக்கு வந்து என் தபசு அது மாதிரி உன் தபசுனாலே என்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு வேறு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் ஒரே வழி என்ன என்ன என்னை வந்து வெட்ட முடியாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் ஒரே வழி என்னென்ன என்னை உசுரோட புதைக்கணும் புதைச்சான்னா ரிசரெக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் விராதம் இப்படி சொன்னதுனால ராமச்சந்திர பிரபு அடக்கடகு என்னே இவன் எங்கே போனான் நமக்கு என்ன கண்ட கண்டவன் அப்படின்னு ராமர் மேலே களம்பலையான் ராமர் என்ன பண்ணார்னா கிருபாலு இவனுக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுக்கலாமே அப்படின்னு லக்ஷ்மணனை விட்டு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட சொல்கிறார் இந்த பள்ளம் தோன்ற வரைக்கும் ராமரோ தன்னுடைய சரணாரவிந்தத்தை எடுத்து விராதன் மேலே வச்சு நிற்கிறாரான் அது எதுக்காக வச்சு நின்னாரோ என்ன ராட்சசன் எப்படி திடீர்னு யுத்தத்துக்கு கிளம்பினாலும் கிளம்பிடுவாங்க என்னை பொதைன்னு சொல்கிறான் சும்மா சொல்லலாம் அப்புறம் திடீர்னு யுத்தத்துக்கு கிளம்பலாம் கூட்ட யோதி அதனாலேயே அடக்கடம்னு வச்சுட்டு நின்னார் அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வச்சு நின்னார் அப்படிங்கிற மாதிரியும் ஆறுது அது அப்படி கம்பீரமாக பிரபு நிற்கும் பொழுது லக்ஷ்மணன் அருமையாக அந்த அந்த பள்ளத்தை தோண்ட அந்த விராதனை உருட்டி விட்டாலாம் அவன் பெரிய சப்தம் போட்டுண்டு உள்ளே விழுந்தான் வியாக்கியா சொல்கிறார் கடைசியாக போகும்பொழுது ராமச்சரணம் என்னுடைய என் சரீரத்தில் பட்டுதே அப்படின்னு அகோபாகியம் தன்யோஸ்மி தன்யோஸ்மின்னு சப்தம் போட்டுண்டு விழுந்தான் அப்படின்னு விராதனை உள்ளே போட்டு பொத புதச்சு கடைசியாக ரூபத்தில் விராதன் வெளியில் வந்தான் ராமரை விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்புறான் அப்போ அருமையாக ஒரு வார்த்தை சொன்னான் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தேள் எனக்கு சாப விமோசனம் பண்ணி வச்சேள் இப்படியே வரிசையாக போயின்ண்டே இருங்கோ ஒவ்வொருத்தராக அவங்களுக்காக காத்துட்டுருக்கா அவாவாளுக்கு மோட்சத்தை கொடுத்துன்னு போயின்ண்டே இருங்கோ இதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்காக காத்துன்ட்ருக்கிறது சரபங்க மகர்ஷி என்று சரபங்க மகர்ஷியை போய் பாருங்கள் இந்த வழியாகவே போயின்ட்டு இருந்தேள்னா சரபங்காசிரமம் வரும் என்று சொல்லிவிட்டு கிளம்புறான் விராதன் அவன் கிளம்பினதுக்கப்புறம் ராமச்சந்திர பிரபு சரபங்காசிரமத்தை நோக்கி தான் வந்துட்டுருக்கார் வரவழியிலேயே அற்புதமான ஒரு காட்சி பார்க்குறார் இந்திரன் ஆகாச மார்க்கமாக வரான் தேர்ல தக தகன் ஜொலிச்சுண்டு தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணா பரிவாரமாக வரான் சரபங்க மகர்ஷியை தரிசனம் பண்ணுறதுக்காக வரான் சரபங்காசிரமத்துக்கு வந்து சரபங்கர் இடத்துல தெரிவிக்கிறான் என்ன தெரிவிக்கிறான் அப்படின்ன நீங்கள் பூமியில் இருக்க வேண்டிய சமயம் முடிஞ்சு போயிடுத்து இனிமே தேவலோகத்துக்கு வரலாம் இப்படிலாம் தெரிவிப்பாளா பிராரப்தம் முடிஞ்சதுன்னா நம்ம விரும்புகிறமோ விரும்பலையோ அடித்து இழுத்தும் போயிட மாட்டான் ஏமா காலபாசத்தை போட்டு இழுத்தும் போயே போயிடுவான் நீங்கள் எங்கள் யமலோகத்துக்கு பொன்னாடி சாத்திரையாளா எப்போ எப்போ விரதா சங்கல்பிச்சுருக்கேன்னு நான் கேட்பேன் அப்படிலாம் கேட்டுதான் ஒரு பையாக கிளம்ப மாட்டாங்க இது என்ன புதுசாக சொல்கிறாளே இந்திரன் வந்து இப்படி கேட்குறார் என்று சொல்கிறையாளே என்ன அதுதான் சரபங்கர் அதுலேருந்து சரபங்கர் எப்பேற்பட்டவர்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரபங்கர் ரெப்பேர்பட்டவர்ன சரத்தை பங்கம் மன்னவர் சரம்ங்கிறது மன்மத சரம் மன்மத சரத்தை பங்கம் பண்ணவர்னா காமத்தை ஜெயிச்சவர்னு அர்த்தம் காமத்தை ஜெயிச்சவன் மரணத்தை ஜெயிச்ச மரணத்தை ஜெயிச்ச தான் அதனால் இந்திரனோ யமனோ வந்தாலும் கால பாசத்தெல்லாம் இவர் மேலே போட முடியாது பூலோகத்தில் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சு கொடுத்து மேலே என்ன திருவுள்ளம் பற்றேள் அப்படின்னு கேட்குறாவா சரபங்கருக்கு தெரியறது ராமர் வந்துட்டு இருக்கார் இந்திரனே சொல்றாங்க இஹோபையாதி அசோ ராமஹா ராமச்சந்திர பிரபு வந்துன்னு இருக்கார் ராமர் வராருங்கும் பொழுது என்னால் கிளம்பி வர முடியாதுப்பா இன்னும் கொஞ்ச நாள் ராமர் வந்துடுவார் ராமனுக்கு அதிதி சத்காரம் பண்ணணும் ராமரை போல ஒரு அதிதி ஆத்துக்கு வராங்கும் பொழுது நம்ம கிளம்பிடக்கூடாது பெரிய துர்பாகியமா போயிடும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார் சரபங்கர் இப்படி இதுலேருந்து அவருடைய மகிமை தெரிகிறது பிராரப்தத்தை ஜெயிச்சுட்டு உட்காந்துன்றிருக்கார் என்று கொஞ்ச நாளில் ராமச்சந்திர பிரபு வந்துட்டார் வந்து சரபங்கரை நமஸ்காரம் அன்றார் குசலம் விசாரிக்கிறார் சரபங்கர் ராமரை பார்த்து சொன்னார் பிரம்மலோகம் நச்சாமி துவாம் அதிருஷ்டா பிரியாதி புருஷ வியாக்கிர தார்மிகேண மகாத்மன மிஷியாமி திரிதிவம் தேவசேவிதம் அக்ஷய நரசாூலமயோ நாக்கபுஷ்டியாச்சே பிரதிகிருஷ்வமா ராகவா நீ வர அப்படிங்கிறதுனால நான் பிரம்மலோகத்துக்கு போகாத உட்காந்துட்டு இருக்கேன் உங்களை தரிசனம் பண்ணிட்டு பிரம்மலோகத்துக்கு போகலாம் என்று சரபங்கர் பண்ண புண்ணியங்கள் ரெண்டு விதமாக இருக்குது புண்ணியம் ரெண்டு விதம் பொதுவாக ஒரு புண்ணியம் இந்திரலோகத்துக்கு போகிறதுக்கான புண்ணியம் மற்றொரு புண்ணியம் பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கான புண்ணியம் பித்ருயானம் தேவயானம் அப்படின்னு சொல்லுவா இந்திரலோகம்னு சொல்கிறத விட பித்ருயானம்னு சொல்கிறது உச்சிதம் பிராமியாச்சே நாகபிருஷ்டியாச்ச பித்ருயானங்கிறதுக்கு தூமாதி மார்க்கம்னு பேர் இதெல்லாம் சாஸ்திர விஷயம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாருங்க லகுவா பிராமியாஸ்தே நாகபிருஷ்டியாஸ்ட் அப்புறம் அந்த இது தேவயானம் என்கிறது அர்ச்சிராதி மார்க்கம்னு பெயர் ரெண்டு ரெண்டு மார்க்கமே ரெண்டு இந்த தூமாதி மார்க்கம் பித்ருயானம் என்றெல்லாம் சொல்கிறாளே அதுக்கு சிம்பல் சந்திரன் அர்ச்சிராதி மார்க்கத்தோட சிம்பல் சூரியன் சூரிய மார்க்கம்னு பேர் அதுக்கு ஏன்னா சூஷ்மமான விஷயங்கள் இதில் சூரிய மார்க்கத்தில் போகிறவா திரும்பி வரமாட்டான்னு வேறு ஐதிஹியம் புண்ணியமும் அது மாதிரி இருக்கு அது அதுக்கு போகிறதுக்கு பித்ருலோகத்துக்கு போகிறதுக்கான புண்ணியம் என்ன அதுவே ரெண்டாக இருக்குது பித்ருலோகத்துக்கு போகிறதுக்கான புண்ணியமே ரெண்டாக இருக்குது இஷ்டா பூர்த்தம் என்று பெயர் இஷ்டாங்கிறது யக்ஞ யாகாதிகள் பூர்த்தம் அப்படிங்கிறது சோஷியல் சர்வீஸு கூபாராம மட்டாதிபி என்று பாதையில் உள்ள முள்ளெல்லாம் எடுக்கிறது பார்க்கு அமைக்கிறது ஃப்ரீயாக அது முக்கியம் பிஸ்னஸ்க்காக பார்க்க அமைக்கிறது இல்லை ஃப்ரீயாக ஆஸ்பத்திரி கட்டுறது ஃப்ரீயாக அநாதா ஆசிரமம் நடத்துறது இதெல்லாம் வந்து பூர்த்த தர்மத்தில் அடக்கம் இஷ்டாங்கிறது யஜ்யாகாதிகள் இதை செய்கிறவாளுக்கான லோகம் எது என்று பார்த்தால் பித்ருலோகம் அப்புறம் இதை தாண்டி ஒன்று இருக்குது அது என்னென்ன அரசிராதி மார்க்கத்தினால் போக வேண்டிய தேவயானம் அல்லது பிரம்மலோகம் அது என்னென்ன அது யோகத்தினால வருது தபஸினால வருது பிரம்மச்சரியத்தினால வருது இவ்வாறு ரெண்டு மார்க்கம் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு மார்க்கத்துக்கான புண்ணியங்களையும் சரபங்கரை பண்ணி வச்சுருக்காரான் ஆனால் ரெண்டு மார்க்கத்துக்கான புண்ணியங்களெல்லாம் பண்ணாரே தவிர ரெண்டுத்தையும் அடையணுங்கிறதுக்காக பண்ணலையாம் அவர் பிரம்மலோகத்தையும் பித்ருலோகத்தையும் அடையணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணலையாம் அப்புறம் எதுக்கு பண்ணாராம் அப்படின்னு அச்சாலக்தாக அப்படின்னு பண்ணாராம் இந்த சமூக பணி எதுக்கு பண்ணார் அப்படின்னு நல்லாயிருக்கு சமூக பணி பண்ணால் இந்திரலோகம் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணலை நல்லாயிருக்கு யக்ஞயாகாதிகள்லாம் வாங்கு மாங்கு மாங்குன்னு இருக்கார் எதுக்கு பண்ணார் அப்படின்னு நன்னா இருக்குது சித்த சுத்தியை கொடுக்கறது பண்ணா பண்ணால் இருக்குது அதுக்காக கதை கேட்டால் புண்ணியம் அப்படின்னு கேட்குறது ஒன்று அது ஒரு மார்க்கம் அது கதை கேட்டால் ரொம்ப புண்ணியம் கதை கேட்டால் நம்ம குறையலாம் நீங்கும் ஒரு முறை அயோத்தி யாத்திரை பண்ணிட்டு வந்துருங்கோன்னு ஒரு ஜோசியன் சொன்னார் அதுக்காக வந்திருக்கேன் அயோத்தி வந்திருக்கேன் இங்கே வந்து கனகபவனத்தையோ ராமஜன்மையோ தரிசனம் பண்ணி அயோத்தி பரிக்கரமாக பண்ணான்னா எல்லாம் கிடைக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்கார் அதுக்காக அயோத்தி வந்திருக்கேன் யாத்திரை ஆனால் அதுக்கான ஸ்தலம் இல்லை இது அது மாதிரி ஸ்தலங்கள்லாம் உண்டு காமியார்த்த ஸ்த பக்கத்துலேயே இருக்கேன் அதுக்கு பெரிய கூட்டங்கள்லாம் வரும் இங்கே பிறவாள்லாம் கூட சில பேர் அங்கே ஓடிவிடுவாள் அது மாதிரி பக்கத்தில் ஸ்தலங்கள்லாம் நிறைய கூட்ட ஸ்தலங்கள்லாம் இருக்குது இப்போது காமியார்த்த ஸ்தலங்கள் அது மாதிரி ஸ்தலங்கள் உண்டு அப்புறம் பித்திரு பண்ணான்னா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற மாதிரி ஸ்தலங்கள்லாம் இருக்குது எல்லாம் நல்ல நல்ல காரியங்கள் அயோத்தியா அது மாதிரியான இடம் இல்லை அயோத்தியாங்கிறது பக்தி இருந்தால் வரக்கூடிய இடமாகவே அமைஞ்சிருக்குது எதுக்கு பெரும்பாலும் அயோத்திக்கு வருவான்னு ராமரை ரொம்ப பிடிக்கும் ராமர்கிட்ட பக்தி ராமரை பார்க்கணும் இங்கே வந்து ராமரை தரிசனம் ராமரோட லீலா ஸ்தலங்கள்லாம் இருக்காமே அதெல்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வருது தான் அயோத்தியா அப்படி வரவாதான் இங்கே பெரும்பாலும் வருவா பொதுவாக காமியார்த்த ஸ்தலம் அல்லது ராமாயணமே ரெண்டாக இருக்கு இல்லையா அதை எடுத்துப்போம் இப்போ அயோத்தியான்னு எடுத்துக்கிறது சரியான உதாரணம் இல்லை என்ன ராமாயணத்தை எடுத்துவோம் காமியார்த்தத்துக்காக ராமாயணம் பாராயணம் பண்ணுறது அப்படின்னு உமாசமீதையில் அதெல்லாம் சொல்லியிருக்கு இந்த சர்க்கத்தை இத்தனை நாள் பாராயணம் பண்ணி இந்த நேவித்தியம் பண்ணான்னா இந்த குரநீங்கம் அப்படின்லாம் காமியார்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது காமியார்த்தமாக பாராயணம் பண்ணுறவாளுக்கு பாராயணம் ஏகதேசமாக தான் இருக்கும் தான் இருக்கும் இந்த சர்க்கத்தை இப்போ நாள் பாராயணம் பண்ணுறது இருபது நாள் பாராயணம் பண்ணுறது அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே அவள் பாராயணம் பண்ண மாட்டான் அவளுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தம் இல்லை நல்ல வேலையாக அடுத்தது நான் ரொம்ப பொசசிவான ஆள் ராமாயணம் ஆமா நானே தேவலானு ஆக்கிடுவார் ரொம்ப பொசசிவ் யாராவது ஒத்துக்கோன்னு சுந்தரகாண்டா பாராயணம் பண்ணிட்டு இருந்தா சந்தோஷப்பட மாட்டாரோ இவன் எதுக்கு இது இந்த கிரந்தத்தை எடுத்துக்க மாட்டான் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தானே கொஞ்சம் அவளை விசாரித்து பார்த்தானா தெரிய வரும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணான்னா இந்த குறை நீங்களும் ஜோசியர் சொல்லியிருக்காரு ஒரு மண்டலம் பா அதுக்கு மேலே பண்ண மாட்டாவா சுந்தரகாண்டத்துக்கு அவளுக்கு சம்பளம் கிடையாது அதுக்கு மேலே பண்ண மாட்டான் அவ்வளோதான் அவ்வளோ பொறுத்தரைக்கும் சுந்தரகாண்டங்கிறது அவ்வளோதான் அது மாதிரி இருக்கிறவா என்ன விஷயம் அப்படின்னா காமியார்த்தமாக பாராயணம் பண்ணுறது ஏகதேசம் ஒரு முறை ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுவே பக்தினால் பண்ணுற பாராயணங்கிறது ஜென்மா முழுக்கே அப்படின்னு இருக்கும் அவள் எதுவும் எதிர்பார்க்கும் எதிர்பார்க்க மாட்டாள் பாராயணம் பண்ணுறதுல அது மாதிரி தான் இவர் யஜ்ய யாகாதிகள் பண்ணதே சரபங்கர் யஜ்ய யாகாதிகளை வெறும் சித்த சுத்திக்குன்னு பண்ண முடியுமா காமியமாக தான் பண்ணணுங்கிறது இல்லை சித்த சுத்திக்காக யஜ்ய யாகாதிகள் சுத்திக்காக சமூக பணி இது ரெண்டும் சேர்ந்த ஒரு புண்ணியம் அப்புறம் சித்த சுத்திக்காக யோகம் தபசு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன் அதனால் எந்த லோகத்துக்கும் போகிறதா எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இந்த எல்லா தபசையும் இன்றைக்கி ராமார்ப்பணம் பண்ணேன் தான் கர்மயோகம் நாராயணா ஏற்றி சமர்ப்பயாமி ராமச்சந்திர பிரபுவுக்கே சமர்ப்பணம் பண்ணார் ராமச்சரணங்களையே அடைஞ்சு விட்டார் சரபங்கர் ரொம்ப ஆச்சரியமான கட்டம் இது ராமாயணத்தில் இப்படி மோட்சப்பிரதனான பிரபு மேலே கிளம்பி நடந்து இருக்கார் போகும்பொழுதே சரபங்கருடைய சிஷியால்லாம் ராமர் பின்னாடி வரா அவாய் பேர்பட்ட கோஷ்டி எல்லாத்தையும் வால்மீகி வர்ணிக்கிறார் அக்னிக்கும் சூரியனுக்கு ஈடானவனாக இருக்கா தேஜஸ்விகளாக இருக்கா அவர்கள் விதவிதமாக தபசு பண்ணுறவா காத்திர செய்யா அசையாச்ச என்றெல்லாம் சொல்லும்படியா தபசு பண்ணுறவா தரையிலையாக படுத்துக்கிற கட்டாந்திரை படுத்தும் தபஸ் பண்ணுறவா பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறவா கும்பக பிராணாயாமம் பன்னிண்டு ஜலத்துக்குள்ளே போய் தபசு பண்ணுறவா இது மாதிரிலாம் தபசு பண்ணுற ரிஷிகள்லாம் ராமரோட கூட வந்து அவள்லாம் பின்னாடி தான் வந்துட்டுருக்காள் முன்னாடி தான் போகிறாள் இந்த சமயத்தில் இந்த ரிஷிகள்லாம் ராமரிடத்தில் ஏதோ பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அந்த பிரார்த்தனையை நாதான்னு கூப்பிடுறா